அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அதிகரித்துள்ள தேங்காய் விலை. முல்லைத்தீவு பெண் கொலையில் கணவன் பகீர் வாக்குமூலம். ரணிலுக்கு அறிவுரை கூறும் நாமல். நாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியருக்கு 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு அவசியம் என தேசிய தொழிற்சங்க நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அந்த சங்கத்தின் தலைவர் வசந்த சமர்சிங்க மேற்கண்டவாறு கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல் நிலைக்கும் வாழ்க்கை செலவிற்கும் ஏற்றவாறு சம்பள அதிகரிப்பு தேவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சம்பள உயர்வு வழங்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து பாரிய போராட்டத்தை நடத்த உள்ளதாக இதன்போது அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். கொடுத்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அகில இலங்கை பொது நிர்வாக உதவி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உதயநிதி சுவாநாயக்க, தொடரிந்து தொழிற்சங்க கட்டமைப்பின் இணை அழைப்பாளர் டி எம் பி அபேரத்ன் ஆகியோரும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட சில பிரதேசங்களில் தற்பொழுது தேங்காய் ஒன்றின் விலை 120 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். பொது சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்று 100 தொடக்கம் 120 ரூபாய் வரையிலும், சிறிய அளவிலான தேங்காய் 85 தொடக்கம் 100 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்றாட உணவு தயாரிப்பதற்கு அத்தியாவசியமான தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதால் இந்த விலை அதிகரிப்பின் மூலம் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். முல்லைத்தீவு நீராவிப்பட்டி கிழக்கு கிராமத்தில் இளம் குடும்ப பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கணவர் பகீர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொழும்பில் கைதான பெண்ணின் கணவன் அளித்த வாக்குமூலத்தில், எங்கள் இருவருக்கும் இடையில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது நான் மனைவியின் கழுத்தில் தாக்கிய போது அவள் நிலத்தில் விழுந்தாள் என நீண்ட நேரம் எழும்பவில்லை. இதனையடுத்து அவளை தொட்டு பார்த்தபோது இறந்து விட்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டுக்கு பின்புறம் மலசலகூடத்திற்கு அருகிலுள்ள குழியில் போட்டு மூடிவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் குடியிருப்பு 10 வட்டாரத்தினை சேர்ந்த 23 வயதுடைய கீதா, முள்ளியமுளை குமாரபுரத்தை சேர்ந்த 23 வயது ஒருவரை திருமணம் முடித்து நீராவைப்பட்டி கிழக்கு பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் கடந்த 3 வாரமாக வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தாயாருடன் தினமும் தொலைபேசி அழைப்பில் பேசும் பெண்ணிடம் இருந்து அழைப்பு வராததால் தாயார் போலீசில் அளித்த முறைப்பாட்டை அடுத்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கூட்டணி அரசியல் குறித்து ஜனாதிபதி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பொதுஜன பெரமுனவிற்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையில் எந்தவித முரண்பாடும் கிடையாது. எனினும் பதவிகள் மாற்றம் அடைவதால் மக்களின் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. கூட்டணி அரசாங்கம் ஒன்றில் ஏதேனும் முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டுமாக இருந்தால் கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும். ஆனால் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு கட்சியின் செயலாளர் உள்ளிட்ட பலரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு மட்டுமன்றி சஜித் பிரேமதாஸ், சரத் பொன்சேகா, அனுரகுமார திசாநாயக்காவையும் நாம் அன்று அழைத்தோம். அவர்கள் யாரும் வரவில்லை என்று அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அதிகரித்துள்ள தேங்காய் விலை. முல்லைத்தீவு பெண் கொலையில் கணவன் பகீர் வாக்குமூலம். ரணிலுக்கு அறிவுரை கூறும் நாமல்.